அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்ளை பண்ணும்போது தப்பாக பண்ணவங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்காக தான் நான் மேக் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன், யூனிவர்சிட்டிக்கு ரெண்டு மெயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரே அப்ளிகேஷன் போடுங்க, ஏன்னா ரெண்டு அப்ளிகேஷன் மூணு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ் என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு தப்பாக போட்டீங்க பாருங்கள், அந்த அப்ளிகேஷனை எடுத்துப்பாங்க, ரெண்டாவது சரியாக போட்ட அப்ளிகேஷனை வந்து யூனிவர்சிட்டி கன்சிடரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு தான் ஆல்ரெடி மெயில் பண்ணுங்கள், மெயில் பண்ணால் எடிட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பண்ண மெயில் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னுமே மெயில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு மெயில் பண்ணலாம், அதுக்கு நமக்கு டைம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பண்ணுங்கள், மெயிலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஏதாவது டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் டாக்குமெண்ட் சரியாக கிளியராக இல்லை அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டையுமே மெயில் பண்ண சொல்லி யூனிவர்சிட்டிலேருந்து ரிப்ளை வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து மெயிலை வந்து கண் கூட பார்த்துக்கிட்டே இருங்க. ரீசன் ஏன்னா, எந்த நேரத்தில் நமக்கு மெயில் வரும் அப்படின்றது யாருமே சொல்லவே முடியாது, யூகிக்கவே முடியாது. ஸோ அதால் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கூடவே இதெல்லாம் லுக் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், பாய்.